SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 நான் முதல்வன் மருத்துவ காப்பீடு திட்டங்களை பாராட்டி இந்த வாரம் ஊடகங்களில் வெளியான செய்திகளை மேற்கோள் காட்டியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது நமது வெற்றியல்ல மணிமகுடம் என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என்பதை தாம் அடிக்கடி சொல்வதுண்டு எனவும் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இரு செய்திகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3300 அரசு பள்ளி மாணவர்கள் சிஎல்ஏடி தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்ப கட்டணம் 4000 ரூபாயை அரசே செலுத்தி அவர்களுக்கு இலவச பயிற்சியையும் வழங்கவுள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களிலும் அரசின் உயர் பொறுப்புகளிலும் நமது மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக நாம் மேற்கொண்டு வரும் பல திட்டங்களில் ஒரு சிறு துளிதான் இது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டிற்கே முன்னோடியாக 2009 கருணாநிதி ஏழை எளியோரின் உயிர்காக்கும் காப்பீடு திட்டத்தை தொடங்கி வழிகாட்டினார் எனவும் 2015-16 ஆண்டுகளில்தான் மத்திய அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நமது அரசு மருத்துவமனைகள் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் நிகழ்த்தாத சாதனையை நிகழ்த்தியுள்ளன என அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தால் பயனடைந்தவர்களில் 50 விழுக்காட்டினர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் எனவும் இது நமது கல்வி மருத்துவத் துறைகளின் சாதனைகளுக்கான சான்று மட்டுமல்ல வெற்றி மணிமகுடம் என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார்